ஏய் நம்ம வேற வேற கலந்து கொண்டண்டி. என்னடி சொல்ற? ஆமா கரெக்டா தான் இருக்கு. பாரு அட்ரஸ பாரு. என்ன நம்பலல பாருங்க, பொண்ணு வேற பையன் வேற. அட ஆமா, இது யாருனே தெரியலையே. ஏய் அது பிரைடல் மேக்கப், பையனை பார்த்துமா உனக்கு யாருன்னு தெரியல. மேக்கப்பே அவ்வளோ அள்ளி தட்டியிருக்காளுங்க. அது ஒன்றும் இல்லை, 10-15 கோட்டிங் போட்டு பெயிண்ட் அடித்து பொண்ணையே மாற்றிடுவாங்க. வாங்க வந்த வேலையை பார்ப்போம். பையனடி இப்படி இருக்கான்? ஈ பையன் பணக்கார வீட்டு பையன், கையில் பார்த்தியா ஐஃபோனு, அதனால ஓகே சொல்லியிருக்கோம். பொண்ணு ஓடி போயிச்சான், கட்டாய கல்யாணம். அடி போடி, பொண்ணுக்கு ஏதோ குறைன்னு கேள்வி. எங்கே போகிற? நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் தன் காதால் கேட்பது எல்லாமே ஆராயாமல் அதை பரப்புகிறாங்களோ அவங்க பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமான அளவு சாட்சி. அப்போ பார்த்துக்கோங்க நீங்களா யாருன்னு. என்ன இப்படிலாம் சொல்லிட்டு போறா அக்கா? ஜோடி என்ன நல்லாவா இருக்கு? ஆமா பையன் குட்டையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், நல்லாவே இல்லை. பொண்ணு நல்லா ஹைட்டாக லட்சணமால இருக்கிறா. அக்கா ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு தடவை ஐஷா ரலியல்லாஹு ஒருத்தவங்களை பார்த்து குட்டச்சியாக இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொன்னதுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ பண்ண இந்த பாவத்துக்கு கடலுடைய நுரை அளவுக்கு மன்னிப்பு கேட்டாலும் எல்லாம் மன்னிப்பானான்னு தெரியலான்னு சொல்லியிருக்காங்க. நீ அதனடி வந்து பேசுன, இப்போ நல்லவ மாதிரி பேசுகிற, உனக்கு இது நல்லா இருக்கா? இல்லைக்கா, இருந்தாலும் நீங்கள் பண்ணது எந்த ஒரு கறி மாற்றி மாற்றி பேசிட்டு போறா? அங்கே பாருங்கடி, கல்யாணத்தில் பயான்லாம் பண்ணி ஹலாலா. ஆமாம் ஆமாம், ரொம்ப ஹலாலாக நடக்குது. அந்த ஒன் டைம் பஷை தான் நன்மையை தூக்கிட்டு போவேன். என்னடி இது? இதுக்கு முன்னாடி நீ பார்க்கலையே, மெஹந்தி ஃபங்க்ஷன், சங்கீத், ஹல்தி அப்படின்ட்டு எல்லா பித்தத்தும் நம்ம இதுலேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு நம்ம ஈமானை அதிகரிக்க வேற செய்வாங்க. அடியே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் யாருன்னு தெரியுதா? இல்லையா, யாருன்னு தெரியலையே. என்ன யாருன்னு தெரியலையா? அதான் உன் சித்தப்பாவோடைய பொண்டாட்டியோடைய தம்பி பொண்டாட்டியோடைய அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதான் அவ கூட காலேஜ் போறாளே. வீட்டுக்கு அடங்காம தெரிஞ்சு. அதுதான் அவளுடைய தங்கச்சியோடைய ரெண்டு வீட்டு அண்ணனுடைய வீட்டுக்கு அடிச்சுக்கிறீங்க. அவன்தான் அவனுடைய எதிர்த்த வீட்டு ஆண்டி தான் நான். ஒரு உறவு முடியும் தெரியாது, வா போலாம். இதுங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியறது இல்லை. டே யாடா நீங்களா வந்தீங்க, என் ஒட்டு மொத்த குடும்பத்தையும் கழுவி ஊற்றிட்டு போயிட்டீங்களே. சை, எங்கள் வாயன் அன்னைக்கு நான் சொன்னேன்ல, அடிச்சுக்கிட்டாங்க சண்டை போட்டாங்கன்னு, அது அவங்க தான் போகிறாங்க பாரு. அப்படி அவங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, காற்று வாக்கில் காதில் விழுந்துச்சு. காற்று வாக்கில் வந்துச்சா? ஒட்டு கேட்டது மட்டும் இல்லாமல் அது காற்று வாக்கில் வந்துச்சுன்னு அதை பெருமையாக வேற பேசுகிறீங்க. ஒட்டி கேட்குறது இஸ்லாத்தில் ரொம்ப அருவறுக்கத்தக்க விஷயம். அதை நீங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்களே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அடச்சி என்ன இப்படிலாம் பேசுகிற? ஆமாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் புறம் பேசுகிறாங்களோ அவங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை அவர்களே சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு. நீங்கள் புறம் தானே பேசுகிறீங்க? இல்லைம்மா இல்லைம்மா. ஆ அப்போ இந்த மாதிரி எதுவும் பேசாமல் வந்த வேலையை பார்த்துட்டு மட்டும் போங்க. டே மச்சா இங்கே வாடா, சாப்பிட்றதுக்கு நிற்கிறேன்டா, சாப்பிட விட மாட்டேறாங்க. டே இது மாட்டு கரணி தண்ணி மாதிரி இருக்குடா. கூல்ட்ரிங்க்ஸில் கூலிங்கே இல்லை, ஐஸில் சக்கரை இல்லை, கத்திரிக்காய் சட்னியில் கத்திரிக்காயே இல்லை. ஆ டே என்னடா உணவை குறை சொல்லக்கூடாதுடா. ஆ அப்படின்னா பக்கத்தில் பேச்சு மணிக்கா? அது கல்யாணமே இல்லைடா, கஞ்சப்பயில கேட்டால் நபி ஒலி கல்யாணம்ன்றாங்க. என்ன சொல்ல, கல்யாணத்தை எளிமையாக தானடா பண்ணணும், அதுதானடா சுண்ணத்து வழி. சே அடியே இங்கே வா, என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போகிற. அஸ்லாம் அலைக்கும் ஆண்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? துபாய்க்கு போய் செட்டில் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமாம், என் பையனுக்கு துபாயில் வேலை கிடச்சிருக்கு, நான் அங்கே தான் இப்போ இருக்கேன். இது நல்லா இருக்கா, வளைவி நல்லா இருக்கா? என் மையன் தான் வாங்கி கொடுத்தான், எங்கே சொன்ன கேட்கவே மாட்டிக்கிறான், அவன் தான் வாங்கி கொடுத்தான். நல்லா இருக்கு மஷாலா. என் பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்ல சாலிகான பிள்ளையா, அடக்க உடக்கமான பிள்ளையா வேணும். என் பையனும் அடக்க உடக்கமான பிள்ளை, நல்ல பிள்ளை, சாலிகான பிள்ளையா இருக்கான். ஓ ஆண்டி, அந்த அங்கிள் இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நம்ம பையன் மனத்தை வாங்குறானே. உங்களுடைய எதிர்பார்ப்பு சரிதான், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நல்ல ஆணுக்கு நல்ல பெண்ணும் கெட்ட ஆணுக்கு கெட்ட பெண்ணும் தான் அப்படின்னு. உங்களுடைய பையன் சாலிஹான பையனாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகிற பொண்ணும் சாலிஹான பொண்ணாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி சரி வரேன்.
அடியே, அங்கே பாரு அந்த பொண்ணை என் பையனுக்கு உன கேட்கலாமா? அடியே, அவர் ரெண்டு பிள்ளைக்கு ஆத்தா, புருஷனுக்கு தெரிஞ்சது வெட்டிடுவான். இன்றைக்கு நடக்கக்கூடிய பல திருமணங்களில் பித்ததான காரியங்கள், கேலி செய்கிறது, உருவகேலி பண்ணுறது, குறை சொல்கிறது, புறம் பேசுகிறது, அவதூறு பரப்புறதுன்ற விஷயங்களை மட்டுமே பண்ணுறாங்க தவிர, நம்ம மக்கள்கள் யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவாவை யாருமே மணமக்கள்களுக்கு பண்ணுறதில்லை.